கல்குடா வலயத்திற்குட்பட்ட கோரளைப்பற்று கோட்டத்தில் அமைந்துள்ள வாழைச்சேனை இந்து கல்லூரி தேசிய பாடசாலையில் கல்வி பொது தராதார சாதாரணதர பரீட்சையில் 5 மாணவர்கள் 9 ஏ சித்திகளை பெற்றுள்ளதுடன் 2 மாணவர்கள் 8 ஏ பெற்று சாதனை படைத்துள்ளதாக பாடசாலை முதல்வர் சானா கூனா கமலசேகரன் தெரிவித்தார். இவ்சாதனைக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள், கல்வி சாரா ஊழியர்கள், பழைய மாணவர் சங்கத்தினர், பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினர் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் தனது நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் பாடசாலை முதல்வர் சானா கூனா கமலசேகரன் தெரிவித்தார். இவ்வெற்றி குறித்து மாணவர்கள் கருத்து தெரிவிக்கையில், என்னோட பேர் வந்து ஜே அக்ஷிதா. நாங்கள் வந்து கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சை 2020 வந்து 9 எடுத்து சித்தி பெற்றிருக்கேன். இதே மாதிரி உயர்தர பரீட்சையிலையும் 3 எடுத்து கணித பாடத்துறையில் நான் இன்ஜினியர் ஆகி என்னோடய பேரண்ட்ஸுக்கும் ஸ்கூலுக்கும் பெருமை சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த அதிபர் வழிகாட்டலாக இருக்கட்டும், அதே நேரத்தில் ஆரம்ப பாடசாலையிலிருந்து இப்போ வரைக்கும் எனக்கு படிப்பிச்ச எல்லா டீச்சர்ஸுக்குமே மிகப்பெரிய நன்றி. இந்த வெற்றிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்த அம்மா, அப்பா, தம்பி அண்ட் தாத்தாவுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி இந்த வெற்றியை வந்து அம்மாவுக்கே நான் ஸ்பெஷலாக டெடிக்கேட் பண்ணிக்கிறேன். இந்த வெற்றிக்கு வந்து நான் என்ன செஞ்சேன் அப்படி என்று சொன்னால், இந்த கொரோனா டைமில் வந்து எல்லாத்தையுமே செல்ஃப் ஸ்டடிக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுத்தேன். அதே மாதிரி வந்து இந்த ஷார்ட் பீரியடில் வந்து இந்த அவ்வளோ சிலபஸையும் வந்து கவர் பண்ணுறது காரணமாக இருந்த தேசிய தொலைக்காட்சி அலைவரிசைக்கும் டிபி எஜுகேஷன் யூடியூப் சேனலுக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். அதோட வந்து என் எதிர்கால லட்சியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கணித பாடத்துறையில் வந்து 3 எடுத்து இன்ஜினியர் ஆகி எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பெருமை சேர்க்கணும், அதே மாதிரி ஸ்கூலுக்கும் பெருமை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன். எங்களுக்கு பிறகு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன் சொன்னால், இந்த கொரோனா டைமை வந்து உங்களோட முழுக்க முழுக்க உங்களோட செல்ஃப் ஸ்டடீஸுக்கே ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரியே செல்ஃப் ஸ்டடீஸ், அதோட வந்து பரீட்சை வந்து போஸ்ட்போன் பண்ணப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்காமல் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுதான் இந்த வெற்றி காரணமாக அமைஞ்சது. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ரோபர்ட் கரன் பிரஜித் பிரணேஷ். இன்றைய நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது கல்வி பொதுத்தர சாதாரண பயணத்திற்கு முன்பள்ளி தொடக்கம் இவ்வளவு வரை எனக்கு உதவி செய்த எனது பெற்றோருக்கும் எனது கல்லூரி அதிபர் ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விக்கட்டான காலப்பகுதியில் எங்களது கல்வி பயணத்துக்கு மிகவும் உதவி செய்த பல்வேறு செயற்பாடுகளை மேற்கொண்ட எங்களது கல்குட வலய கல்வி பணிப்பாளர் அவர்களுக்கும் கல்வி சாரா ஊழியர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் வந்து ஜோகராஜா சஹலியா. நான் வந்து இந்த காப்பாத்து சாதாரண பரீட்சையில் வந்து 8 ஏ சித்திகள் பெற்றிருக்கேன். ஆனால் வந்து இந்த சங்கீத பாடத்தில் வந்து ப்ராக்டிக்கல் நடக்காததால் இன்னும் அது ஃபைனலிஸ்ட் பண்ணலை. ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், நான் அதுலேயுமே தான் நடப்பேன். ஆனால் என்ட வாழ்க்கையில் வந்து ஃபர்ஸ்ட் படி, அதாவது ஸ்காலர்ஷிப்பில் வந்து நான் தோற்று திரும்ப எழும்புனேன். அது எப்படி என்று சொன்னால், ஃபர்ஸ்ட்டுக்கு 188 கட் அவுட் வச்சாங்க, ஆனால் எனக்கு 186. நான் ரொம்ப கவலைப்பட்டேன். எங்கள் அம்மா அப்பா எல்லா ரொம்ப இதாக செய்யாங்க. அதுக்கு பிறகு வந்து அந்த நேரம் வந்து பிரசிடண்டாக இருந்த வந்து மகிந்த ராஜபக்ச அவர்கள் வந்து அதை வந்து 180 வந்து குறைச்சாரு. அதுக்கு பிறகு வந்து எனக்கு அந்த தோல்வியாக தாதி இருந்துச்சே தவிர ஒரு வெற்றியாக வந்து இருக்கலை. இந்த 2வது படியாக வந்து நான் இந்த 9 இந்த கப்பது சாதாரணத்தில் வந்து எப்படி அதை நான் 9 எடுக்கணுமெண்டு ஒரு முடிவெடுத்து நான் இந்த சமுதாயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுமெண்டு நினைச்சேன். மற்றது வந்து இப்போ இந்த இது இப்போ ஓயல் பாஸ் பண்ணிட்டேன்
பண்ணிட்டேன், ஸ்காலர்ஷிப்பும் பாஸ் பண்ணிட்டேன். இன்னொரு இருக்கிற தடை வந்து ஏஎல் மட்டும்தான், அதையும் பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் இந்த இலக்கு ஒன்று இருக்குது, அதை பயோ படிச்சிருந்தேன், நான் ஜெனட்டிக் இன்ஜினியர். அந்த இலக்கையும் அடைஞ்சிட்டு இங்கே கொஞ்சம் நிறைய மாற்ற வேண்டியிருக்கு இந்த சமுதாயத்தில். அதெல்லாம் மாற்றிட்டு தான் இந்த வெற்றி எல்லாத்தையும் வந்து இந்த ஆசிரியர்களுக்கு நான் முழுமையாக ஒப்படைப்பேன். மற்ற வந்து இந்த ஸ்கூல் வந்து எனக்காக இந்த ஸ்கூலை நான் மறக்க மாட்டேன். ஆரம்ப பாடசாலையிலிருந்தே ஒரு நல்ல ஒரு இதாக கவனித்தவங்க இந்த ஸ்கூலால், எல்லா வேலையுமே பார்த்தவங்க. நைட் டைமில் கிளாஸ் வைக்கிறதுலேருந்து டீச்சர்ஸ் மாரும் பிள்ளைகளோட அந்த மாதிரி அந்யோன்யமாக இருந்து தான் படிப்பிப்பாங்க, அந்த பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க இங்கே. ஸோ அப்படியெல்லாம் இருந்து எனக்கு இந்த வெற்றியை தந்ததுக்காக எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றியை சொல்லி தேங்க்யூ. அண்ட் எல்லாருமே வந்து இப்போ சொல்கிற ஒரு விஷயம், நீ அங்கே படித்தா நல்லா படிக்கலாம், இங்கே இதுக்கு போனால் நல்லா படிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் படித்தா தான் நீங்கள் நல்லா வரலாம், அந்த ஆள் படித்தா தான் நீ நல்லா வரலாம், அப்படி எல்லாம் ஒன்று நினைக்காதீங்க. நீங்கள் ரெண்டு நிமிஷம் இருந்து யோசிங்க, நம்மளால் முடியுமா முடியாதாண்டு, முடியாதண்டா அதை முடியாதுன்னு நினைக்காம முடியுமெண்டு செஞ்சு முடிச்சு காட்டுங்க, உங்களால் இயலும். என் பேர் வந்து அஷ்மிதா. நான் தரம் ஒன்றில் இருந்து இங்கே தான் கல்வி கற்று வரேன். எனக்கு வந்து ஓஎல்ல வந்து 8 ரிசல்ட் வந்திருக்கு. ஒரு பாடத்தில் மட்டும் இன்னும் ரிசல்ட் வரல, ப்ராக்டிக்கல் முடியாததால். அதுலேயும் நிச்சயமாக வந்து ஏ ரிசல்ட் தான் வரும். அப்போ எனக்கு 9 தான். எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு வந்து ஒரு சொலிட்டான காரணம் ஒன்று இருக்கும். எனக்கும் வந்து அந்த ஒரு இப்படி ஒரு காரணம் இருக்கு. எனக்கு ஒரு 2.5 வயசு இருக்கக்குள்ளேயே வந்து இந்த வலது கண்ணை நான் இழந்துட்டேன். அதுக்கு பிறகு வந்து நம்ம மற்றவங்கள மாதிரி இல்லைன்ற குறை வந்து அடிக்கடி வந்து போகும். இருந்தாலும் ஏதோ ஒன்று சாதிக்கணும் என்றது வந்து மனதுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். ஸ்காலர்ஷிப்பில் வந்து நான் 266 எடுத்தினான். ஓஎல்ல வந்து நம்ம 9 எடுக்கணும் என்ற ஒரு எண்ணம் வந்து மனதுக்குள்ள எப்பவுமே இருந்திருந்தது. அதே மாதிரி ஏஎல்ஐ நல்ல ரிசல்ட் எடுக்கணும் என்று என்ற ஆம்பிஷன் வந்து ஒரு லோயர் ஆகணும். லோயர் ஆகி வந்து சமூகத்தில் நிறைய குற்றங்கள், நிறைய பிரச்சனைகள் நடக்குது, ஏழை மக்களுக்கான நீதிகள் அப்படியானது கிடைக்காம போயிடுது, அதை வாங்கி கொடுக்கணும். எல்லாருமே வந்து ஒரு நம்பிக்கையோடு இருங்க. 9 எடுக்கணும் என்று நம்பினேன், 9 ரிசல்ட் கிடைக்குது. அதே மாதிரி நீங்களும் நம்பிக்கையோட படிச்சிங்க என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கும் நீங்கள் நினைச்சது வந்து நினைச்சதை அடைய முடியும். அடுத்து வந்து ஏஎல்ல வந்து படிக்கிறன்ற வந்து இலவு அனகாரியம் இல்லை, அது மிகவும் கஷ்டமானது தான். ஆனால் நாம் அதிலே டெடிக்கேட்டாக நம்மளோட வாழ்க்கையை கொடுக்கணும். இப்போ படிப்பண்டா இப்போ அதுக்குள்ளே இறங்கணும். அதுக்காக நாம் வெறும் புத்தக பூச்சாண்டு இல்லாமல் வாழ்க்கை பாடங்களையும் கற்றுடணும். இந்த பாடசாலைன்றது வந்து நம்மளுக்கு வெறும் பாடத்தையும் கற்றுக்கொள் தரமே தவிர வாழ்க்கை பாடத்தையோ வேறு இந்த விஷயத்தையோ கற்றுத்தராது. அதை நம்ம வந்து வழி உலகத்துக்கு சென்று அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கெயின் பண்ணுற மூலம் தான் நம்ம அந்த அறிவை பெற்றுக்கொள்வோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பர்சனலாக வந்து ஓஎல் என்ற ரீதியில் ஒரு 9 அச்சீவ் பண்ணுறதுல வந்து என்ன டிப்ஸ் அண்டு இப்போ அடுத்த 2021 ஓஎல் படிக்கிற மாணவர்கள் கேட்கலாம். அந்த வகையில் நான் பர்சனல் என்ன சொல்லுவேன்னுடா, வகுப்பில் வந்து நீங்கள் படிக்கக்குள்ள படிக்கிற மூடில் எரிக்கணும். அதாவது அங்கே என்ன படிப்பிக்காங்கன்றது ஃபோக்கஸ்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அது பூரணமாக உங்களுக்கு விளங்கும். வீட்டை போய் என்ன நோட்ஸ் படிக்கணுமன்ற அவசியமே இல்லை. நீங்கள் படித்ததோருக்கா உங்களோட மெமரியாலேயே நாம் என்ன படித்தனாமே இதுக்கு பிறகு ஒரு ஃப்ளோவாக உங்களுக்குள்ளே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இன்னொரு மனுஷன் இருக்கான். அப்போ என்ன பொறுத்தவரை நான் என்னுடைய கதைச்சி படிக்கிற மாதிரி தான் படிக்கிறேன். அது எனக்கே நான் விளங்கப்படுத்தி இன்னொரு ஆள் தேவையில்லை. ஆனால் தூரத்திலிருந்து பார்க்குறாக்களுக்கு ஒரு வியர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. பட் அப்படி என்ன இல்லை, நம்மளுக்கு நாம் படிக்கணும், அதுக்காக நம்ம எவ்வளோ முயற்சி செய்யலாம்ன்றது தான். ஸோ நீங்கள் உங்களுக்கண்டு ஒரு ஸ்டடியுமே, இப்போ காலையில் அனுப்பி படிக்கணும், இரவில் அனுப்பி படிக்கணும்லாம் இல்லை. உங்களுக்கு விருப்பமான டைமில் நீங்கள் படிக்கலாம். ஆனால் படிக்கிற நேரத்தில் அதிலே முழுமூச்சு இறங்கி ஃபோக்கஸ்டாக இருந்து படிச்சுனீங்கன்னா நீங்கள் வெற்றி அடையலாம். அது ஸோ நான் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்டா, ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்குண்டு ஒரு பிளான் இருக்கும், அந்த பிளானுக்கான ஒரு என்னென்ன வழியில் அதை அடையலாமன்றத நீங்களே டிசைட் பண்ணுங்கள். அதுக்கு உங்களுக்கு நிறைய வளங்கள் இருக்கு. ஒரு ஆசிரியராக இருக்கலாம், இல்லை அப்பா அம்மா இருக்கலாம், பல வழிகளில் நீங்கள் அதுக்குரிய ஐடியாவையும் பெற்றுக்கொண்டு உங்களோட பிளானை நீங்கள் தான் செயல்படுத்தணும். அதுக்காக முயற்சி செய்யுங்க. ஒரு எதிர்காலத்தில் வந்து நீங்கள் மற்றவங்களால் பேசப்படுற அளவுக்கு நீங்கள் நினைச்சதை விட பெரிய அளவில் சாதிப்பீங்கன்னு சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து ரிலாக்ஷன். நான் படிக்கிறத பற்றி எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், அதாவது நீங்கள் இப்போ 9 எடுக்கணும் என்றது வந்து உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கணும். அதாவது இப்போ நமக்கு சும்மா சொல்லுமே நிறைய பேர் நமக்கு வந்து அட்வைஸ் பண்ண வருவாங்க. அந்த அட்வைஸ் அந்த சில பேர் வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி நமக்கு குழிகளில் தோண்டுவாங்க.
நம்ம வந்து எவரோட கதைக்குமே நம்ம கணக்கெடுக்க தேவையில்லை. நம்மளோட மனதுக்கு என்ன படுகுது அப்படின்றத நமக்கு முக்கியம். நீ படிக்க விருப்பம் இல்லை, உனக்கு ஸ்போர்ட்ஸில் விருப்பம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் செய்யணும். நம்ம நமக்கு வந்து நம்மளோட உலகம் வந்து பறந்ததாக இருக்கணும். அடுத்தாக்கள்கிட்ட கதைகளை கேட்டு கேட்டு நம்மளை குட்ட குட்ட குனிய வச்சுட்ருவாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். எந்த எவருடைய கதைகளையும் கேட்கக்கூடாது. நம்ம நம்மளோட பாட்டில் படித்து கொண்டு போகணும். இந்த படிக்கிற டைம்களில் வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். எனக்கு அப்படி வந்திருக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து சரியான முறையில் சோல்வ் பண்ணிக்கொள்ளணும். அதாவது என்னுடைய மோட்டிவேட்டர் ஆறுன்னு சொன்னால் எல்லாமே நான் தான். அதாவது நானே எனக்குள்ள கேள்வியில் கேட்டுக்கொள்வேன். அதாவது இப்போ இந்த பிரச்சனைக்குள்ள போகிறாது, பெரிய ஒரு பிரச்சனையாக வரும் அப்படின்னு என்ன மனம் எனக்கு சொல்லும். அந்த வகையில் எனக்கு வந்து இப்படி வரணும் அப்படின்ட்டு அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க. நம்மளோட கஷ்டங்களை சொல்லி சொல்லி காட்டி காட்டி எனக்கு அந்த கஷ்டங்கள் நம்ம இப்படி இருக்க நல்ல பெரியால வரணும்ன்ற ஆசை. நான் வந்து என் கனவு என்ன அப்படின்னு சொன்னால் என்னுடைய பிரதேசம் நான் எப்படி கஷ்டப்பட்டு செய்யணும், அதே மாதிரி என் பிரதேசம் வந்து இனி கஷ்டப்படக்கூடாது. நான் அங்கே வந்து டாக்டர்ஸையும் இன்ஜினியர்ஸையும் உருவாக்கணும். அதுக்கு அதான் என் ஆசை. நான் இப்போ வந்து பயாலஜி படிக்கிறேன். நான் எப்படியும் நான் நல்லா படித்து ஒரு டாக்டராக வருவேன். வந்த பிறகு என்னுடைய பிரதேசத்தை வந்து நான் எப்படி உயர்த்துவேன், அங்கே வந்து கல்வி நிலையங்களை நான் உருவாக்குவேன். வாழைச்சேனை இந்து கல்லூரி அதிபர் கமலசேகரன், இந்த கடந்த வருடம் 2020 காப்போத சாதாரண சிறப்பயிற்சியில் கல்குடா வலயத்தில் சிறந்த பெறுபவர்களை பெற்ற பாடசாலையாக எமது பாடசாலை இருக்கின்றது. எமது மாணவர்கள் 5 9 சரசித்திகளை பெற்று பாடசாலைக்கும் வலயத்துக்கும் பெருமை தேடி தந்துள்ளார்கள். அதே வேளையில் இன்னும் 2 மாணவர்கள் அழகியல் பாட பொறுப்பேற்றினை எதிர்பார்த்தவர்களாக 8 பாடங்களில் ஏச்சித்தி பெற்று அவர்களும் எதிர்பார்க்கப்படும் அழகியல் பாடத்திலும் ஏச்சித்திகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே மொத்தமாக 7 மாணவர்கள் எங்களுடைய பாடசாலையில் 9 சரசித்திகளை பெற்று எமது பாடசாலைக்கும் வலயத்துக்கும் பெருமை சேர்த்து தந்திருக்கிறார்கள். இவர்களை பயிற்றுவித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் நான் பாராட்டுதல்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக எமது கல்வி பொறுப்பாக இருக்கின்ற உதவி பிரதி அதிபர் அவர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டு இந்த COVID-19 காலத்திலும் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற வழிகளில் இந்த மாணவர்களுக்காக பல விசேட செயற்பாடுகளை முன்னெடுத்ததன் பேரில் மாணவர்களும் சாதித்திருக்கிறார்கள். எனவே எங்களுடைய வளர்ச்சி வீதம் 2019 காப்போத்த சாதாரண பரீட்சை முடிவுகளை பார்க்கும்போது 117 மாணவர்கள் தோற்றி 88 மாணவர்கள் உயர்நிலை கற்பதற்கு தகுதி பெற்றிருந்தார்கள். இது 71%. 2020 143 மாணவர்கள் தோற்றி 106 மாணவர்கள் உயர்நிலை பெறுவதற்கு சித்தி பெற்றிருக்கிறார்கள். இது 74% இருக்கிறது. எனவே எமது பாடசாலையின் காப்போத உயர்தரத்துக்கான வளர்ச்சி வீதம் கடந்த வருடத்தை விட இவ்வாண்டு அதிகரித்திருக்கிறது. இதையிட்டு வலயத்தின் சார்பில் நான் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவிப்பதோடு மிகவும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த மாணவர்களை பார்ப்பது சாதிக்க துடிக்கும் மாணவர்களாக பார்க்கின்றேன். எமது கல்லூரியை பொறுத்தவரைக்கும் வாழைச்சேனை பிரதேசத்துக்கு வளமூட்டும் உரமூட்டும் ஒரு பாடசாலை. அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. எமது வலயத்தை பெருமைப்படுத்தி நிற்கும் ஒரு பாடசாலையாகவும் நான் கருதுகின்றேன். எமது மாணவர்கள் அனைவருமே தன்னம்பிக்கை தைரியம் வாய்ந்தவர்கள், எதிர்காலத்தில் சாதிக்க துடிப்பவர்கள். அவர்களுக்கு வாய்ப்பாக அமைந்தது இங்குள்ள ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பான சேவை. அந்த சேவையினூடாக இவர்கள் அடைந்த வெற்றி, மாணவர் ஒரு வெற்றி அடைவதற்கு பாடசாலை, சமூகம், குடும்பம், இது மூன்றும் அவருக்கு பொருத்தமாகவும் சரியானதாகவும் அமைய வேண்டும். அந்த அமைவு சரியாக அமையும் இடத்து அவர்கள் வெற்றி மேல் குவிக்கலாம். அந்த வகையில் எமது பிரதேசத்தை பொறுத்தவரையில் அதிகமான மாணவருக்கு பெற்றோர்கள் எவ்வாறு அதற்கு ஊக்கம் அளிக்கின்றார்கள் என்பது பரந்த கண்ணூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பெற்றோர்களின் அர்ப்பணிப்பு, பாடசாலைக்கு அவர்கள் வழங்கும் அர்ப்பணிப்பான ஊக்கமுடைய உத்வேகமுடைய உதவிகள் இங்கு சாதனையை தூண்டுபவர்களுக்கு எங்களுக்கு உதவியாக இருந்திருக்கின்றது.